எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசேயை தேவன் தம்மோடு தனித்திருக்கும்படி மலை மேல் அழைத்தார். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறது. 40 நாட்களாக மோசேயை காணாத ஜனங்கள் ஆரோனை பிடித்து, எங்களை முன்னடத்தி செல்ல தெய்வங்கள் உண்டாக்க வேண்டும் என்று வற்புறுத்தி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுவே தங்களை நடத்தி வந்த தெய்வம் என்று வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? இதுவரை நடத்தி வந்த தேவனுடைய மேன்மையை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் காரணம் மோசேதான் என்று அவனை பிடித்துக் கொண்டார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் மோசேதான் இப்பொழுது அவர்களின் தேவன். தேவனை விட அவர்கள் மோசேயை அதிகமாய் நம்பினர். ஆகவேதான் மோசே இல்லை என்றவுடன் அதற்கு பதிலாக சில தெய்வங்கள் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தனர். தேவனுக்கும் மேலாக ஒரு மனிதனை உயர்த்தும் அவல நிலை. ஊழியர்களை நாம் நமக்கு முன்மாதிரியாக வைக்காமல் கர்த்தரோடுள்ள நமது உறவை புதுப்பித்துக் கொண்டு முன் செல்ல வேண்டும். அதாவது, கர்த்தரோடு நான் இருக்கின்றேன் என்ற நிச்சயமான அஸ்திபாரத்தின் மேல் நாம் உறுதியாக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரே இலக்கு இயேசுவை போல மாற வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். அது திசை மாறி எந்த ஊழியர் மேலும் சென்று விடாத படிக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஊழியரை கண்ணோக்கி கொண்டிருப்போமானால் எளிதில் பின்மாற்றத்தில் விழுந்து விடுவோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் சாத்தான் நம்மை வஞ்சித்து விடாதபடி கவனமாயிருப்போம். நம் வாழ்வின் முதலிடம் தேவனுக்கே, முழு இடமும் தேவனுக்கே கொடுத்து வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.